வணக்கம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா ஐந்தாவது ராசி, பஞ்சமஸ்தானம்னு வந்து இதை சொல்லக்கூடிய ஒரு ராசி. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முதல் குழந்தையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி, பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி, குல தெய்வத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி, பங்காளி வர்க்கத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ இந்த ராசி வந்து பலம் பெறும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பலம் பெறும். சிம்ம ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து பலம் பெறும்போது எந்த மாதிரி யோகங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சூரியன் தான் வந்து தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், மாமனாரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், நமக்கு மேல் அதிகாரியை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், அரசியல் தலைவர்கள் பற்றி குறிக்கிறதும் வந்து இந்த சூரியன் தான். ஒருத்தங்களுக்கு வந்து கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத வந்து சூரியனுடைய அனுகிரகத்தை வச்சு தான் வந்து முடிவு பண்ண முடியும். சூரியன் வந்து பலம் பெறும்போது பார்த்திங்கன்னா உடம்பில் வந்து கால்சியம் சத்து வந்து அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். சூரியன் வந்து பலகீனமாகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முதுகுத்தண்டில் வந்து பிரச்சனை வர்றது, எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரச்சனை வர்றது, காய்ச்சல் வர்றது, இதெல்லாமே வந்துட்டு சூரியன் வந்து பலம் இழக்கும்போது. சூரியன் வந்து பலமாக இருக்கும்போது தந்தையுடைய சப்போர்ட்டு, மாமனாருடைய சப்போர்ட்டு, கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டு, இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து கிடைக்கும். நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு முகப்பொழிவோடு வந்து இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கனாலே வந்து அவங்க ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து பலம் பெற்றிருக்குதா இல்லையாங்கிறது வந்து தெரிஞ்சிடும். சரி, இப்போ ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசி அப்படின்னாலே வந்து அதிகாரத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி. சரி, உங்கள் ராசிக்கு ஏதாவது சுபகிரகங்கள் பார்வை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய யோகமான கிரகம் வந்து குரு பகவான் தான். அவர் வந்து பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ஜென்ம ராசியை வந்து ஐந்தாம் பார்வையாக வந்து பார்க்குறார். அப்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரனுக்கு வந்து குருவுடைய ஒளி கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து மனசு வந்து தெளிவாக இருக்கும், மனசில் வந்து எந்த ஒரு குழப்பமோ தடுமாற்றமோ வந்து இருக்காது, தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாக இருக்கும், முடிவு எடுக்கிறதுல குழப்பமோ தடுமாற்றமோ ஏற்படாது, நோய் தொந்தரவுகள் ஏதாவது இருந்துன்னா அதெல்லாமே வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு, இதெல்லாமே வந்து இந்த குரு பார்வை வந்து விழுகிறதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து கிடைக்கும். சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கும்பராசியிலேருந்து உங்கள் ஜென்ம ராசியை வந்து பார்க்குறார். இருந்தாலுமே வந்து குரு பார்வையுடைய ஒளி கிடைக்கிறதுனால சனியுடைய தாக்குதல் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வந்து இருக்காது. உங்கள் ராசிக்கு யார் சுக்கர பகவான் அப்படின்னா மூன்றாம் அதிபதி, பத்தாம் அதிபதி. அவர் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து சஞ்சாரம் செய்கிறார். அதாவது மூன்றாம் இடம்ங்கிறது வந்து முயற்சிகளை வந்து குறிக்கக்கூடியது, கம்யூனிகேஷன், பத்திரம், டாக்குமெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்களை வந்து குறிக்கக்கூடியது, முயற்சிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், இளைய சகோதரத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், பத்தாம் இடங்கிறது வந்து ஜீவனஸ்தானம், தொழிலை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ அந்த அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறதுனால தொழில் விஷயத்தில் வந்து நல்ல முயற்சிகள் எடுத்து தொழில் வகையில் வந்து ஒரு வெற்றி அடையிறதுக்குண்டான ஒரு அமைப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து அற்புதமான கிரகம் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். ஏன்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு வந்து முதன்மை நண்பர் அவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா தனாதிபதி, லாபாதிபதி. அவர் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம். தன லாபங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும், குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக வந்து நடக்கும், உங்கள் பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும், நீண்ட நாளாக வந்து பண வரவுகள் வந்து ஏதாவது தடைகள் இருந்துன்னா அதெல்லாமே விலகி பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா அவர் தான் வந்து தனாதிபதி, லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. அடுத்தது வந்து உங்கள் ராசிக்கு வந்து பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னொரு யோகாதிபதி யாருன்னா வந்து செவ்வாய் பகவான். ஏன்னா அவர் தான் வந்து நான்காம் அதிபதி, சுகஸ்தான அதிபதி, பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடியவர். அவரும் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து அமர்றார். இதுவும் வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா பாக்கியாதிபதி, நான்காம் அதி, சுகாதிபதி, பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து சஞ்சாரம் செய்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், வாகன சம்மந்தப்பட்ட விஷயம், தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து பாக்கியாதிபதியும் அவரே வர்றதுனால தந்தையுடைய ஆதரவு, தந்தையுடைய சப்போர்ட் கிடைக்கிறது, தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு அன்யூன்யமான அமைப்பு ஏற்படுறது, குருநாதருடைய அருள் வந்து கிடைக்கிறது, இதெல்லாமே குலதெய்வத்துடைய அருள் வந்து கிடைக்கிறது, எதையுமே வந்து முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு ஆற்றல். ஏன்னா குருவுடைய பார்வையும் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு இருக்குது, பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறதுனால எந்த விஷயமே வந்து நீங்கள் முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து சிறப்பாகவே இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூன்று முக்கிய கிரகங்கள் வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்கள் ஜென்ம ராசி பார்க்கறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. இதெல்லாமே சிறப்பாக இருந்தாலுமே உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தன்னுடைய நட்பு வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார். இருந்தாலுமே வந்து அவர் ராசிக்கு 12 இடத்துல இருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு இல்லை. இவர் எப்போ வந்து உள்ளே வர்றாருனா 17 வந்து பார்த்திங்கன்னா கடகத்திலேருந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து பயிற்சி ஆயிடுவார். அப்படிங்கும்போது யோகங்கள் வந்து முழுமையாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். எப்பவுமே வந்து ராசியாதிபதி வந்து 6 இடத்துலையோ இல்லை 8 வீட்டுக்குள்ளேயோ வந்து 12 வீட்டுக்குள்ளேயோ வந்து மறையிறது வந்து அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு இல்லை. அவர் வந்து பகை வீட்லேயும் இல்லை, தன்னுடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடிய கடகத்துக்குள்ளே தான் வந்து இருக்கிறார். இருந்தாலும் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது ஒரு நல்ல முழுமையான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து 6 அதிபதி 7 அதிபதி அதாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7 இடம் சொல்லக்கூடிய கும்பராசியில் தான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கை கொடுக்கறதுக்குண்டான ஒரு அமைப்பு, கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு, இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு. சிம்ம ராசிக்காரங்க நீண்ட நாள் வந்து திருமண முயற்சி எடுத்துகிட்டு இருந்தவர்களுக்கு அந்த திருமண காலங்கள் வந்து கூடி வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு. நல்லவன் மனைவி ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். கூட்டு தொழிலில் வந்து பார்ட்னரை எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த பார்ட்னர் வந்து கிடைக்கிறக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். ஏன்னா இந்த 7 அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானை வந்து அவருடைய நண்பர்கள்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் புத பகவான் வந்து பார்க்கறது வந்து சனி பகவானுக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். ராகு கேதுக்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து 3 இடத்துல தான் வந்து கேது பகவான் சஞ்சரிக்கிறார். 9 இடத்துல வந்து ராகு பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். ஆனால் அந்த ராகு பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது அஸ்வினி நட்சத்திரம் 2 பாகத்தில் வந்து சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறார். சிம்ம ராசிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் இருக்குது, பூர நட்சத்திரம் இருக்குது, உத்தர நட்சத்திரம் இருக்குது. பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்துக்கெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் இந்த காலகட்டத்தில் வந்து ராகு திசையோ இல்லை சந்திர திசையோ நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த மன ரீதியான ஒரு போராட்டங்கள் வந்து ஏற்படும். ஏன்னா இந்த திரிகோணத்தில் வந்து ராகு வந்து கனெக்ட் ஆவார். அப்படிங்கும்போது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. இந்த ராகு பகவான் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை கடக்கிற வரைக்கும் வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு. ஒரு சிலருக்கு வந்து தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. இருந்தாலுமே வந்து குரு பார்வை வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து மீண்டு வெளியில் வரக்குண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு. சிம்ம ராசிக்காரங்க வந்து மெயினாக வழிபாடு செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 5 இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி. இந்த அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான். அப்போ நீங்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு வந்து செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து மேசராசி செவ்வாய் பகவானாக வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வந்து குறிக்கக்கூடிய ஒரு தெய்வம். அப்போ முருகன் கோயிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை போய் ஏதாவது விளக்கு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது. சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள், இந்த ராகு கேதுக்கள்னால் வரக்கூடிய கெடுபலன்கள் எல்லாமே குறைஞ்சி உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு 8 மாதத்தில் வந்து நடக்கும்னு சொல்லி இதோடு என்னுடைய ஆய்வுகளை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ராசியான கன்னி ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கட்டாயம் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அது இல்லாமல் ஜாதக ரீதியாக வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் மேலே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து பிறந்த தேதி, மாதம், வருஷம், எத்தனை மணிக்கு பிறந்தீங்க, ஏஎம்மா பிஎம்மா, எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிறத வந்து என்னுடைய அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா என்னுடைய சாஃப்ட்வேரில் கணித்து அதை வந்து உங்களுக்கு PDF ஃபைலாக அனுப்பிவிட்டு உங்களுக்கு லக்ன ரீதியாக வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து எந்தெந்த பாவங்களை வந்து இயக்கிட்டு இருக்கிறாங்க,
டிகிரி ரீதியாக வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து நெருங்கி இருக்குது, என்னென்ன பாவங்களை வந்து இயக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, உங்களுக்கு இப்போ எந்த மாதிரி பலன்கள் நடந்துட்டுருக்குது, அதுக்கு முறையான பரிகாரங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே. ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.